Hi friends, welcome to Himalaya Bridal Studio. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கலெக்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆரி ஒர்க்லயே வந்து சீக்வன்ஸ் ஒர்க் தான் நம்ம பார்க்க போறோம். ரொம்ப யூனிக்கான டிசைன்ஸ் வாங்க பார்க்கலாம். எங்களோட சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்றீங்க அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரெகுலர் நோட்டிபிகேஷன் வரணும் அப்படினா கண்டிப்பா வந்து பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க ஒர்க் பார்க்கலாம். இந்த டிசைனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சீக்வன்ஸ் ஒர்க் மட்டும்தான். ஏன்னா ஃபேன்சி சீக்வன்ஸ் வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் ஃபுல்லாகவே. நீங்கள் மெட்டீரியலை பார்க்கும்போதே உங்களுக்கு அதனோட அவுட்லுக்கே நல்லா தெரியும். கொஞ்சம் கிராண்ட் லுக் கொடுக்குது இந்த மெட்டீரியல்ஸு. இந்த பிளவுஸில் யூஸ் பண்ணியிருக்கிறதுலேயே அதிகம் வந்து பார்த்தீங்கன்னா டியூப் பீட் தான் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா அதில் வந்து ஷார்ட் அண்ட் லாங் பீடு இருக்குது. அது இல்லாமல் வந்து ஃப்ளவர் டிசைன்ஸில் வந்து சில சீக்வன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா இதில் சமைக்கி யூஸ் பண்ணியிருக்கோம். பீட்ஸு, டைமண்ட் பீட்ஸு, சுகர் பீடு, இது எல்லா வெரைட்டியும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ தான் வந்து உங்களுக்கு மல்டி கலர் யூஸ் பண்ணும்போது ரொம்ப கிராண்ட் லுக் கிடைக்கும். இதில் யூஸ் பண்ணியிருக்க ஸ்டோன் வெரைட்டி பார்த்தீங்கன்னா காஸ்ட்லி ஸ்டோனும் இருக்குது, மிரர் ஒர்க்கும் நம்ம கொடுத்துருக்கோம். டைமண்ட் ஷேப்பில் மிரர் ஒர்க் கொடுத்துருக்கோம். ஸ்டோன் வெரைட்டி வந்து கொஞ்சம் கிளிப் ஸ்டோன் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த பீட்ஸ் ஐட்டம்ஸ், ஸ்டோன் ஐட்டம்ஸ் மட்டும் இல்லாமல் தனியாக வந்து ஃப்ரெஞ்ச் நாட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா அங்கங்கே நீங்கள் இடையில வந்து இந்த பீட்ஸுக்கு நடுவில் வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் நாட் போட்டீங்க அப்படின்னா ரொம்ப லுக்காக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா இந்த பீட்ஸ் வந்து ரொம்ப க்ளோஸ் அப்பில் பார்க்குறீங்க. இது என்னென்ன கலெக்ஷன்ஸ் நீங்களே பாருங்கள். சாரியோட கலர் பார்த்தீங்க அப்படின்னா பிங்க் கலர் தான். ஏன்னா லைட் பிங்க் அப்படிங்கும்போது எங்களுக்கு வந்து வயலட் கலர் கொஞ்சம் கான்ட்ராக்ட் ப்ளவுஸ்க்கு சூட் ஆகும் அப்படின்னு தோணுச்சு. இந்த கான்ட்ராக்ட்ஸ் பிளவுஸ்க்கு ஃபுல்லாக வந்து நம்ம லைட் பிங்க்ல மட்டுமே கொடுக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் பார்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில்வர் ஜரி பார்டர். நம்ம சில்வர் ஜரியும் லைட் பிங்க் கலரும் அந்த காம்பினேஷன் போடும்போது அவ்வளோவா வந்து உங்களுக்கு ரிச் லுக்காக இருக்காது, ரொம்ப மைல்டான ஒர்க்காக இருக்கும். இதில் மல்டி கலர்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா தான் நல்ல ரிச்சாக தெரியும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒர்க் பண்ணோம். ஆனால் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விடவே வந்து டிசைன் அவ்வளோ சூப்பராக வந்திருந்தது. சேம் இதே மாதிரி இந்த பிளவுஸ் பார்த்துட்டு இன்னொரு பிளவுஸ் எங்களுக்கு ஆர்டர் வந்திருக்கு. அந்த ஒர்க் நடந்துட்டு இருக்கு, நான் அடுத்த வீடியோஸில் பண்ணுறேன். ஏன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா கைக்கு மட்டுமே ஹெவியாக கொடுத்துட்டு பிளவுஸ் ஃபுல்லும் லைட் ஒர்க் தான் கொடுத்துருப்போம். இதில் வந்து மிரர் ஒர்க் கொடுத்துருக்கோம். அதில் வந்து ஸ்டோன் வெரைட்டி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருப்போம். இதில் பார்டரில் பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து ஜிக்ஸாக், இடையில வந்துட்டு ஜிக்ஸாக் வந்துட்டு நார்மலாக போட்டீங்க அப்படின்னா சின்ன லைன் தான் வரும் உங்களுக்கு. இப்போ இதில் வந்து கொஞ்சம் லாங் ஜிக்ஸாக் போட்டுட்டு அதுக்கு இடையில வந்து நாட் ஒர்க் வந்து ஒரு நாட் ஒர்க் கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் லோடு ஸ்டிச்சு கொடுத்துருக்கோம். அதில் வந்து ஸ்கை ப்ளூ வந்து காம்பினேஷன் கொஞ்சம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கை ப்ளூ பிங்க் அது மட்டுமே லோடு வந்துட்டு ஹாஃப் அண்ட் ஆஃப் டிசைன் கொடுத்துருக்கோம். டியூப் பீடு எல்லாமே பார்த்தீங்கன்னா சில்வர் ஜெரி அப்படிங்கிறதுனால சில்வர் கலர்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா அது லாங் பீடு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. இதே டிசைனை வந்து நம்ம கஸ்டமரோட பட்ஜெட்க்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கீழே வந்து பார்டரில் கொடுத்துருக்குற அந்த மெட்டீரியலை வந்து காஸ்ட்லி மெட்டீரியலாக நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியதில்லை. இந்த ஒர்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கை ஃபுல்லாகவே ஒர்க் இருக்குது. நீங்கள் கை பார்டரில் மட்டும் ஹெவியாக கொடுத்துட்டு அந்த ஸ்லீவ் ஹைட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் லைட் ஒர்க் கொடுத்தீங்க அப்படின்னாலே கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஸ்லீவில் வந்து என்ன ஒர்க் கொடுத்துருந்தோமோ அதே மாதிரி தான் பேக் நெக்லேயும் நம்ம கொடுத்துருக்கோம். நெக் ஷேப் பார்த்தீங்க அப்படின்னா பாட் நெக் தான் கொடுத்துருக்கு. சேம் ஸ்லீவில் வந்து பார்டரில் என்ன ஒர்க் கொடுத்துருந்தோமோ ஜிக்ஸாக், நாட் ஒர்க்கு, லோடு ஸ்டிச்சு இது எல்லாமே கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரா வந்து பீட்ஸ் ஒர்க் தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட் நெக்லேயுமே வந்து சேம் இதே மாதிரி தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஏன்னா பாடி ஃபுல்லும் வந்து பிளைனாக இருக்குது அப்படிங்கிறதுனால அங்கங்கே பீட்ஸில் வந்து புட்டாஸ் மட்டும் நம்ம ஆட் பண்ணியிருக்கு. இந்த ஒர்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக ஆரி ஒர்க்லேயும் பண்ணலாம். இப்போ ஹேண்ட் ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா, ஹேண்ட் ஒர்க்னா ஃப்ரேம் எம்ப்ராய்டரின்னு சொல்லி சொல்லுவோம். அந்த ஒர்க்லேயுமே வந்து இந்த ஒர்க் நீங்கள் பண்ணலாம். ஏன்னா சீக்வன்ஸ் ஒர்க் அப்படிங்கிறதுனால தாராளமாக, ஏன்னா நாட் ஒர்க்கும் தாராளமாக பண்ணலாம். இப்போ லோடு ஸ்டிச்சுக்கு பதிலாக நீங்கள் வேறு வெரைட்டி ஏதாவது ஸ்டிச் நீங்கள் கொடுத்துக்கலாம், அதுலேயும் கொடுக்கலாம். ஆனால் த்ரெட்டு வந்து இது நைஸ் த்ரெட்டு அப்படிங்கிறதுனால உங்களுக்கு லுக்கு வேறு மாதிரி வரும். இப்போ நீங்கள் புதுசாக வந்து ட்ரைனிங் எடுத்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி சீக்வன்ஸ் ஒர்க் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஒர்க்கும் வந்து நார்மலாக சீக்கிரம் முடிஞ்ச மாதிரியே இருக்கும், பார்க்குறதுக்கும் வந்து ரிச் லுக் கிடைக்கும் உங்களுக்கு. ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கம்மு க்ளூ போட்டு போட்டு மேலே வந்து அந்த சீக்வன்ஸ் ஒட்டுறது இல்லை பேஸ்ட் பண்ணி விட்டுறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி பட்டுச்சு அப்படின்னாலே அது வந்து விழ ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி நீங்கள் ஸ்லீவ்லையெல்லாம் வந்து நாட் ஒர்க் நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னாலே ரொம்ப ரிச் லுக்காக தெரியும். இது வந்து நார்மல் லேடிலையும் நீங்கள் பண்ணலாம் தாராளமாக.
இந்த சீக்வன்ஸ் ஒர்க் பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு ஒரு பீட்ஸுக்குமே வந்து ஒரு ஒரு நாட் வந்து நீங்க போட்டுட்டே வரணும். ஏன்னா அப்பதான் வந்து ஏதாவது ஒரு நாட்ல பட்டாலும் எல்லாமே உருவி வராது உங்களுக்கு. இல்லாட்டி ஒரு நாட் நீங்க எல்லாத்துக்கும் நாட் போடாம எங்கேயாவது அங்கங்க சிலர் நாட் போடுவாங்க. அந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு எதுலையாவது பட்டுச்சு அப்படின்னா வரிசையா எல்லா பீட்ஸும் உருவிட்டு வந்துடும். சீக்வன்ஸ் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து அந்த க்ளூ வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா க்ளூ யூஸ் பண்ணும்போது மெட்டீரியலும் வந்து வேஸ்ட் ஆகும், உங்களுக்கு பீட்ஸும் வந்துட்டு கலரே சேஞ்ச் ஆயிடும். எங்களோட வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ரெகுலராகவே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.